வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எதிர்மறை எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அதேமாதிரி எதிர்மறை செயல்கள், இந்த எதிர்மறை செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு யாராவது ஒருத்தங்க எதிரியாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து சில விஷயங்கள் அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டினா நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நெகட்டிவாக வீட்டுக்குள்ளே தான் வந்து விடும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துல ஒரு அரண்மனைக்கு டூ அரண்மனை பெரிய பெரிய போர் நடந்தாலும் அவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் பால், த பிளாக் மேஜிக் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக உட்காந்து அப்படியே இந்த எனர்ஜி பால் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுமாரி பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணி அவர் எனர்ஜி பால் எடுத்து எங்கே இடமோ அங்கேருந்து சில மண் எடுத்துகிட்டு வந்தாலோ சரி, இல்லை அவங்க எந்த இடமோ அந்த இடத்துக்கு நினச்சி அந்த பால் அனுப்பிச்சாங்கன்னா அந்த பால் நேரப்போ அங்கே வந்து பஸ்ட் ஆகி நெகட்டிவிட்டி அப்படியே அங்கேயே உட்காந்துரும். ஸோ இந்தமாரி நெகட்டிவ் பால் உடஞ்சி இதுமாரி வீட்டில் செட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது. ஆக அந்த காலத்தில் அதனால தான் கோமியம், பசு கோமியம், அதாவது பசுவின் நம்மளுடைய வருது பார்த்திங்கன்னா கோமியம், அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வீட்டில் ஒரு பூஜை பண்ணால் கூட கோமியம் தெளிக்கிறாங்க இல்லையா, ஏன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியாக தான் உடைக்கக்கூடிய ஒரே சத்தனால தான் கோசாலை அது மாதிரி வீட்டில் பசு வளர்த்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் யாரெல்லாம் பசு வளர்த்தாங்க வீட்டிலாம் நெகட்டிவிட்டிலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஒன்லி பாசிட்டிவ், பாசிட்டிவ் லெஸ்மி கடாச்சும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால்தான் பசு அவ்வளோ முக்கியம். பசு ஒவ்வொரு முறையும் யூரின் போகும்போது அது அவ்வளோ லட்சுமி கடாட்சமாக தான் அந்த வீடு இருக்கும், சரிங்களா. ஸோ பசும் கோமியத்தில் என்னென்ன பண்ணுறோம், டப்பா இதுமாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் நம்ம போட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையோட இலையை வந்து ரெண்டு மூணு எடுத்து உள்ளே போட்டுருக்கேன். அப்போ அது முன்னாடி ஒரு ஒன் ஹவர் உண்ணாலே போதுமான விஷயந்தான். ஒன் ஹவர் கோமியம், கோமியத்தில் என்ன பண்ணுறோம், கஸ்தூரி மஞ்சளை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதேமாதிரி முடக்கத்தான் ரெண்டு மூணு இலையை உள்ளே போட்டுக்கிறோம். அதேமாதிரி பச்சை கற்பூரம் உள்ளே போட்டுக்கிறோம். போதுமான விஷயந்தான். இப்போ கோமியம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கோமியத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வாது போட்டுக்கிறோம். ஏன்னா வாசம்காக கிடையாது, என்றைக்குமே ஜவ்வாது மிகப்பெரிய வந்து நெகட்டிவிட்டி பஸ்டர். அதனால தான் ஜவ்வாது தரித்த தேகம் எந்த தரித்திரத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தரிக்கும் பொழுது ஜவ்வாதை தரித்து எந்த உடம்பும் தரித்திரத்தை விளக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் ஜவ்வாது போட்டுக்கிறோம், கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறோம், பச்சை கற்பூரம் போட்டுக்கிறோம், முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான் செடியை கீரை இருக்கு இல்லையா, அதோட இலை ரெண்டு மூணு உள்ளே போட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், அதோடய ஃபுல் எக்ஸ்ட்ராக்டும் அந்த கோமியத்தில் இறங்கிடும். மிகப்பெரிய ஒரு சத்தான ஒரு தீர்த்தம் தெரியாகிவிடும். வீட்டில் தெளித்தா போதும், எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் விரண்டு ஓடி போயிடும். நம்ம தலையில் தெளிக்கிறோம், நம்ம உடம்பு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும், ஓகேங்களா. அப்போது நம்ம சக்ராஸ் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ தெளிச்சிக்கலாம், இரண்டு கையில் தெளிச்சிக்கலாம், காலில் தெளிக்கலாம், சுத்தமான தேகமாகிவிடும், சரிங்களா. நம்ம வாழ்கிற உயிர் கூடும் சுத்தமாக இருக்க வேண்டும், உயிர் வாழ்கிற வீடும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் வீட்டில் தெளிக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் கடை, நீங்கள் உங்களுடைய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, நீங்கள் நிறைய வியாபார ஸ்தலம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தெளிக்கலாம். நாலு மூலையிலையும் தெளிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு அள்ளி ஊற்ற வேண்டாம், தெளித்தாக தெளித்தாலே போதுமான விஷயந்தான். பீடை விலகும், அதாவது எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஓடிடும், நேர்மறை எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் அப்படி தெளித்தாலே போதும், சரிங்களா. லைட்டாக சும்மா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும். அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த கோமிய தீர்த்தம். ஒன்றுமே இல்லை, நம்ம கோமியத்துக்குள்ள என்ன போடுறோம், பச்சை கற்பூரம் போடுறோம், சூப்பராக இருக்கும் இல்லையா. அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ். அப்போது ஜவ்வாது போடுறோம், அப்புறம் முடக்கத்தான். அதாவது முடக்கத்தான் ஏன் போடுறோம்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட விஷத்தையும் முறிக்கும் முடக்கத்தை முடங்கி கிடக்குது பார்த்திங்களா, அந்த உடைக்கக்கூடிய சக்தி இந்த முடக்கத்தான் கொண்டு. அப்போது எல்லாமே பாசிட்டிவ் கொடுத்து அந்த தீர்த்தம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது பாருங்களேன். அதெல்லாம் எங்கேயோ தெளிக்கணுமோ தெளிச்சுட்டு மீதி அப்படியே கூட நீங்கள் வீட்டுக்கு மூலையில் எங்கேயாவது வச்சுருங்க போதும், ஓகேங்களா. அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி எடுத்து ஊற்றிட்டு புதுசாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆக நீங்கள் வந்து இதை செய்தாலே போதுமான விஷயம். எதிர்மறை எண்ணம், எதிர்மறை செயல்கள், எதிர்மறை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆன்டி, அதாவது நம்ம அங்கேயே இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ், எல்லாத்தையும் உடைச்சிரும். பில்லி சோனும் ஏவிகளுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற கரையாகும் நிறை மட்டுமே அங்கே இருக்கும், குறையெல்லாம் ஓடியே போயிடும். ஆக வாழ்க்கை வசந்தமாகும் இல்லையா, எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அற்புதமான விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.